தலைப்புச் செய்திகள். பாதுகாப்புத்துறையின் புதிய முன்முயற்சிகள் தளவாட உற்பத்தியில் தன்னிறைவடைய வழிவகுக்கும். ஆவடி உள்ளிட்ட 7 இடங்களில் புதிய பாதுகாப்பு நிறுவனங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்து பிரதமர் நரேந்திரமோடி பேச்சு. இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட 23 மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் நரேந்திரமோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கடிதம். முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமின் 90th பிறந்த தினம், தலைவர்கள் மரியாதை. IPL கிரிக்கெட் இறுதிப் போட்டி, சென்னை கொல்கத்தா அணிகள் இன்று பல பரீட்சை. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம்.